வெல்கம் டு ஜேடிவி அகாடமி இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு உயிரியல் யூனிட் இரண்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் யூனிட்டோட நேம் விலங்குகள் வாழும் உலகம் கொஸ்டின் நம்பர் ஒன் உயிரினங்கள் வாழும் பல்வேறு வாழிடங்கள் மற்றும் அவை பெற்றுள்ள மாறுபாடுகளை குறிப்பிடுவது பல்வகைத்தன்மை உயிரினங்களின் பல்வகைத்தன்மை என்பது எவற்றை உள்ளடக்கியது பாலைவனங்கள் மலைகள் காடுகள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் வயல்வெளிகள் ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் பல்வகைத்தன்மை உயிர் சமூகத்தை உருவாக்குபவை உயிருள்ள காரணிகள் உயிர் அற்ற சமூகத்தை உருவாக்குபவை உயிரற்ற காரணிகள் ஸோ உயிருள்ள காரணிகளெல்லாம் உயிர் சமூகத்தை உருவாக்கும் உயிரற்ற காரணிகள் எல்லாமே உயிரற்ற சமூகத்தை உருவாக்குபவை உயிரினத்தின் மிக சிறிய செயல்படும் அழகு செல் உயிரினங்களின் உடலில் நடைபெறும் அனைத்து செயல்களும் செயல்பாடுகளும் எதில் நடைபெறுகிறது செல்கள் ஒரே செல்லாலான உயிரினங்கள் ஒரு செல் உயிரிகள் பல செல்லாலான உயிரினங்கள் பல செல் உயிரிகள் ஒரு செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு அமீபா பாரமீசியம் யூக்ளினா பல செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு மீன் தவளை பள்ளி பறவை மனிதன் சிங்கப்பூரில் உள்ள ஜூராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பெண் குயின் பறவைகள் கண்ணாடி கூண்டுகளில் எவ்வளவு வெப்பநிலை பராமரிக்கப்படுகிறது ஜீரோ டிகிரி செல்சியஸ் மற்றும் அதற்கு குறைவான வெப்பநிலையில் ஒரு செல் உயிரியை இதனால் மட்டுமே பார்க்க முடியும் நுண்ணோக்கியால் மட்டும் ஸோ பல செல் உயிரியை வந்து நார்மல் கண்ணிலே பார்க்கலாம் அமீபா எதிலிருந்து உணவை விழுங்குகிறது நீரிலிருந்து அமீபா விழுங்கும் உணவு எதன் மூலம் செரிமானம் அடைகிறது உணவு குமிழி மூலம் அமீபாவில் கழிவு நீக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறது சுருங்கும் குமிழ்கள் மூலம் அமீபா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது போலிகால்கள் மூலம் பாரமீசியம் ஒரு ஒரு செல் உயிரி பாரமீசியம் எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது குறு இலைகள் மூலம் ஒரு செல் உயிரியான யூக்ளினா இதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது கச இலைகளின் மூலம் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப தங்கள் உடலில் பெற்றுள்ள சிறப்பு அமைப்புகள் தகவமைப்புகள் மீன் நீரில் எளிதாகவும் வேகமாகவும் நீந்த உதவுவது படகு போன்ற உடலமைப்பு மீனின் சிறப்பு உறுப்பு செவுள்கள் மீனின் சுவாச உறுப்பு செவுள்கள் மீன் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை உறிஞ்ச அல்லது எடுத்துக்கொள்ள உதவும் உறுப்பு செவுள்கள் மீனின் உடலை பாதுகாக்கும் உறுப்பு செதில்கள் மீன் திசை திரும்பவும் நீரில் அதன் சமநிலையை பெறவும் உதவும் உறுப்பு மீனின் வால் பள்ளி எந்த வகையை சேர்ந்த உயிரினம் ஊர்வன வகுப்பு பள்ளியின் தோள்கள் எதனால் ஆனவை செதில்கள் பள்ளி பாம்புகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது கால்கள் அசையும் இமைகள் கண்கள் மற்றும் வெளிப்புற காது ஸோ இதெல்லாம் பள்ளியில் இருக்கு பாம்பில் இருக்காது ஸோ அதுலேருந்து பாம்பையும் பள்ளியும் வேறுபடுத்தி பார்க்கலாம் பள்ளிகள் பெரும்பாலும் எங்கு வாழ்கின்றன வெப்பமண்டல பகுதிகளில் பள்ளிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன நுரையீரல்கள் மூலம் பள்ளிகள் இரையை பிடிக்க உதவுவது பற்களில் காணப்படும் நீட்சி பகுதிகள் பறவைகள் எந்த உடலமைப்பை பெற்றுள்ளது இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடலமைப்பு பறவைகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன நுரையீரல்கள் மூலம் பறவைகளுக்கு வாய்க்கு பதிலாக என்ன உள்ளது அலகுகள் ஸோ பறவைகளுக்கு வாய் இருக்காது அதுக்கு பதிலாக ஸோ அழகுகள் அதாவது மூக்கு மூக்கு அதுதான் அழகுகள் ஸோ வாய்க்கு பதிலாக அதுதான் இருக்கும் பறவைகளுக்கு இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளவை முன்னங்கால்கள் ஸோ பறவையோட முன்னங்கால்கள் தான் இறக்கைகளாக இருக்குது பறவையின் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுவது வால் ஒரு விலங்கு பருவ மாறுபாட்டின் காரணமாக ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வது வலசை போதல் தமிழ்நாட்டில் காணப்படும் முக்கிய பறவை சரணாலயங்கள் வேடந்தாங்கல் கோடியக்கரை கூந்தன்குளம் வேடந்தாங்கலுக்கு வருகை தரும் வெளிநாட்டு பறவைகள் சைபீரியா மற்றும் ரஷ்ய நாட்டு பறவைகள் ஒரே சமயத்தில் இரு கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருள்களை பறவைகளால் காண முடியும் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இருமை பார்வை சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன இந்த நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது குளிர்கால உறக்கம் சோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஆமை சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன இந்த நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோடைக்கால உறக்கம் ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு நத்தை பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது ஒட்டகம் எப்போதும் நீர் அருந்தாத உயிரினம் கங்காறு எலி கங்காறு எலி எதன் மூலம் நீரைப் பெறுகிறது உண்ணும் உணவின் மூலம் நமது மாநில விலங்கு வரையாடு துருவக்கரடியின் தகவமைப்புகள் பாதுகாப்பிற்கான கடினமான தோல் வெண்மையான உருவமங்கள் பெண்குயின் எங்கு வாழும் துருவ பகுதியில் பெண்குயின் தகவமைப்புகள் நீந்துவதற்கான துடுப்புகள் நடப்பதற்காக இரண்டு கால்கள் வரையாடுகள் எங்கு காணப்படுகிறது மலைப்பகுதியில் வரையாடுகளில் தகவமைப்புகள் ஓடுவதற்கு வலுவான குழம்புகள் குளிரிலிருந்து பாதுகாக்க நீளமான உரோமங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்